முக்கிய செய்திகள். சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மறைந்த கழக தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். நாட்டு மக்களுக்கு நல்லதொரு வெளிப்படையான கேப்டன் ஆட்சி ஏற்படுத்திட தேமுதிகவினர் முழுமையாக உழைத்திட வேண்டும். பருத்தி நூல் விலை உயர்வை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு வலியுறுத்தல். இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் பாலியல் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அமைதி பூங்காவாக பாதுகாத்திட வேண்டும். பெட்ரோல் டீசல் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக மேலும் 145 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்புகள் இல்லாத நிலையில் 63 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். தமிழக ஆளுநர் RN ரவியுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. 21 சட்ட மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தல். தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.